பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீயும் உங்க அப்பனும் சேர்ந்துகிட்டு என்னை மாட்டி விட்டீங்களா? யார் நாங்க? சாம நான் மன்னிப்பு கேட்டுருவா? யாரையா லாயரை தள்ளி விடுவோம்? அவமானம் தான், என்ன பண்றது? கேட்டு ஓவரா பண்றாள? சரி விட்டு பாத்துக்கலாம். துப்பாக்கி நம்ம பக்கம் திரும்புது. இப்ப நீ உசாரா சோழி முடிச்சு விட்டுருவாங்க. என்ன சார், நேரமாக நேரமாக நம்ம மேல கம்ப்ளைண்ட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. புர்ரா, நீங்க பேசி முடிக்கட்டும், கடைசியா வேணா காலைல விழுவோம். நான் ஒரு லாயர், என்னையே இந்த ஆளு மரியாதை இல்லாம நடத்துறான். போதா கருக்கி கீழே தள்ளி வயலன்ஸா நடந்துக்கிறான். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இந்த போன்ல என்கிட்ட இருக்கு சார். ப்ரூஃபா? செக்ஷன் 294-509 இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க சார். என்னங்க மேடம், இவங்க எல்லாம் எப்பவுமே இப்படிதான். இவங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனே இல்லாம பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க மட்டும் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க மேடம். கம்ப்ளைண்டா? இவங்க தூக்கி உள்ள வச்சு லேடிஸ்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு புரிய வச்சிடறேன். கண்டிப்பா சார், நான் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண சொல்றேன் சார்? இப்பவும் கூட ஒண்ணும் இல்ல, மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கதவை உன் கையால திறந்து விட்டுரு. இல்ல கண்டிப்பா உன் மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். கதவை திறந்து விட்டு போடா. சாவி நம்மட்டதா இருக்கா? திறந்து வேற கையில புடிச்சிட்டு திறமை. ரோஷி மாம்சே, என்ன பண்ண போற? அடிக்கடை பாத்துட்டு இருக்க. மாம்சே வேணா, மாம்சே சொல்றது கேளு. அப்பா கிட்ட என்ன சொல்லுவ? என்ன பயந்துட்டியா? நோடு வாய, அவ என்னென்னமோ கேஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன மாட்டிட போகிற? வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்க, நீங்க உள்ள வாங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். இது என்னோட டியூட்டி மேடம். யோ மாமா, என்னையா ஒரே செகண்ட்ல இப்படி மாறிட்ட? நீ கொஞ்சம் வாய முறா. நம்மள காப்பாத்திக்கணும்னா சரண்டர் ஆக வேண்டிய இடத்துல சரண்டர் ஆகித்தான் ஆகணும். அப்பா கிட்ட என்ன சொல்லுவ? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா. ஏய், எல்லாம் முடிஞ்சில்ல. ஒரு வார்த்தை கூட சப்போட்டா பேசல. எங்க நீங்க போய் பேக் எடுத்து பாருங்க. ஹலோ, சொல்லுங்க சார். உனக்கு சரியான போடி தான் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, நீ இந்த ஊருக்குள்ள வரும்போது பூட்டை உடைச்சிட்டு தானே வந்த? இப்ப அஞ்சலியும் பூட்டை உடைச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள போறாங்க. பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. கிராமத்து வீடுனாலே ஒரு தனி அழகுதான். முதல்ல போய் குளிப்போம், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வருவோம். சூப்பரா இருக்கே, நம்ம கட்டி பாப்போம்.
என்னது? யாருக்கிட்ட வாட்ச் எடுத்து கட்டினா கொஞ்சம் அது மேனஸ் இருக்கா? அதோட வேலை என்னன்னு தெரியுமா உனக்கு? கழட்டு முதல்ல என்ன பண்ணி வச்சிருக்க நீ? யார் உன்னை இப்படி வலே? நீ யாரா வேணா இருந்துட்டு போ. இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும்? நீ படுத்து வாய்க்கு வந்தபடி திட்டுற, உனக்கு முதல்ல அறிவு இருக்கா? ஹேய், நான் இன்னைக்கே உனக்கு வார்ன் பண்ணேன், அந்த ஸ்கூல் மேட்டர்ல தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காதுன்னு. இல்ல தேவையில்லாம மிரட்டிட்டு இருக்க? அவ என் வாட்ச எடுத்ததும் இல்லாம அத எடுத்து கையில கட்டிட்டு இருக்கா. அது எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா? அத நான் கேட்க கூடாதா? ஹேய், என்னடிக்கிட்ட கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கத்துன, அதுக்கு வந்து மன்னிப்பு கேளு. மீனாம்மா, இந்த பொண்ணு எப்படி இங்க? சிதம்பரம் ஐயா தான் எங்க தங்க சொல்லி அமைச்சிருக்காரு தாத்தா. அவர் பையன் ராம் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனார். ஏம்மா, வந்ததும் வராதுமா குழந்தைகிட்ட போய் இப்படி நடந்துக்கற? யோ, நீ யாரியா? நீ யார் முதல்ல? நீ அந்த ஸ்கூல் வாட்ச்மேன் தானே? நீ வெளியே போ முதல்ல. போ முதல்ல வெளியே. என்ன வந்து தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ இருக்க வேண்டிய இடம் அதுதான். என்ன வந்து தேவையில்லாம கேள்வி கேக்குற? அஞ்சலி, நானும் பாத்துட்டு பொறுமையா இருக்கேன். என்ன வந்ததுல இருந்து எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அவர் இந்த வீட்டுல எத்தனை வருஷமா இருக்காருன்னு தெரியுமா? முதல்ல தாத்தா கிட்ட மன்னிப்பு கேளு. விடுமா, உன்னோடையும் அவசியம் இல்லமா? அதுவும் இல்லாம ஆத்தா வேற இப்ப இங்க இல்ல. உனக்கு தெரியல நினைக்கிறேன். தேவையில்லாம பேச. அப்படிதான் பேசுவேன்.